ஏசு பாருங்க. உடம்புக்குள்ள 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், மனமான என்ன அன்பான என்ன
ஜோதிக்கு சமத்து பிரச்சனை எல்லாம் படித்தாச்சு. அவங்க கூட இந்த அதிகமாக எங்கேயாவது பார்த்துருப்போமா? ரோசா சொன்னாருன்னா அவர் தண்ணி அவசர இருக்கிறாரு, ஜே கே அண்ணன் ஜே கே சார் அவர் தண்ணி அவசரத்து போயிருக்காரு, ஜோதிக்கு சமத்துல அவர் தண்ணி அவசரத்து போயிருக்காரு. இப்படி இவங்க எல்லாருக்குடைய அறிவை வச்சு நம்ம நம்ம கம்பேர் பண்ணுற முடிய அவங்களுக்குள்ள உட்காந்து இந்த மனமே என்ன, எப்படிதான் இயங்குது, அதோட தன்மை தான் என்ன, உணர்வுகள் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துக்க அப்படின்னா அதுதான் ஞானம். ஐயா அவர்களுக்கு வணக்கம். குறிப்பிட்ட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த பகவதை எப்படி எப்படி கிடைச்சதுன்னா, அண்டாமிக்க பாஸ்கர் மூலயமா அவருடைய புரோகிராம் பண்ணும்போது அவங்க மனசு பற்றி நிறைய பேசுவாங்க. மனசு மூலயமாவே உடல் ஆரோக்கியம் தரப்பு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்போ சொல்லும்போது பகவதை ஏற்படுறதுக்கு உங்களுடைய குரு அவரை நீங்கள் எப்படிப்பட்டலாம் தெரிந்து கொள்ளணும்னே அது மூலயமா தொடர்புபடுத்தி உடல் ஆரோக்கியம் போது எல்லாமே மனசே வேலை செய்யாது, மனசு சக்கா போயிடுவாங்க, எல்லாம் பிரச்சனை வருது. ஸோ அனடாமிக் ஏர் பாஸ்கருடைய ப்ரோக்ராம் எங்கே கிடைக்கிறோம் வந்து பண்ணாங்க. அவர் வந்து உங்களை வந்து பெரிய பெரிய மகாத்மாக்கள் அறிவிப்பாரு, பகவத்தை அவருக்கு கிடைச்சது. அந்த வர முதலாம் தேதி சேலத்தில் வந்து பகவத் மிஷன் அலையன்ஸ் கம்பெனி சேர்ந்து நடத்துகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் யாராக இருந்தீங்க அனுப்புனாங்க. உடல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் தெரியுது. 50% இருந்தாலும் அது ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து ஆரோக்கியம் அடைஞ்சு ஆனப்படைஞ்சிட்டோம், ஆரோக்கியம் அது போல அடைஞ்சுதான் இருக்கிறோம். மற்றவர்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி உத்தேவப்படுத்தி நன்றி பெற்று நன்றி வாங்க. சரி
அவங்கள மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் இந்த ஐயா சொல்கிற மாதிரி ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது புரியும். ஸோ நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னார். உண்மையிலேயே நாம் நம்ம குடும்பத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், வரும் முகாம்களில் நம்முடைய குழந்தைகளையும் இந்த முகாமுக்கு அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது இந்த நிகழ்வுகளை பங்கு பெறும்போது நாம் அவங்க புரியாதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஐயாவே சொல்லிட்டார், கேட்டாங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன்களுக்கு நம்ம சப்ஜெக்ட் புரியும் சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே வேற என்ன வேண்டும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய குழந்தைகளையும் அடுத்தடுத்த முகாமில் அழைச்சிட்டு வந்து அவர்களும் பயன்படுவதற்கு அன்போடு நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா எங்கள் பாப்பா கிட்ட ஐயா சொல்றதா தான் சொல்றீங்க, பாப்பா கிளியரான பிறகு போன கொண்டு கொடுத்த உடனே யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு, ஐயாத்தையா ஐயா கிட்ட பேச முடியுமா, மகாட்ட பேச முடியுமா, ஒன்றும் பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதோட இந்த நம்முடைய ரொம்ப மூன்று நாள் விழா நம்முடைய குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும். நாம் மட்டும் ஒரு பலன் தான் இல்லை, வாழ்க்கை துணையும் அவங்களுக்கும் அது போய் சேரணும். அந்த வகையில் ஆண்களாக இருக்கிறவங்க வாழ்க்கை துணை அழைச்சுவாங்க, பெண்களாக இருக்கிறவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை துணை அழைச்சுவாங்க, குழந்தைங்க அழைச்சுவாங்க. அடுத்ததாக அறிவுரை நம்முடைய பருவத்தை சார்ந்த டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாயகாக வந்திருந்து நாம் யானை ஒன்றை நமக்கு அடையாளம் காட்டி விடுதலை அடைய இப்பதவியிலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஐயாவர்களுக்கும் ஐயாவை நல்ல விதமாக இங்கு அழைத்து வந்த அம்மா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஒவ்வொரு முறை முயற்சிக்கப்படுவதும் முழு ஒத்துழைப்பையும் நல்கி எல்லாவித ஆக்கம் நோக்கத்தையும் கொடுத்த நம்முடைய தலைமைகளை சேலத்தில் இருக்கிற ரவிசங்கர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பர்களுக்கும் அதோடு சரியான முறையிலே தகவல் கிடைக்க பெறாத நிலையிலும் எல்லா வடிவங்களும் ஊடகங்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் கேள்விப்பட்டிருந்து மடையிலே நிகழ்ச்சி கேன்சலாகிச்சா என்னங்கிறத பல முறை உறுதிப்படுத்திக் கொண்டு உறுதியாக நிகழ்ச்சி நடந்து தெரிந்தவுடனே பயணத்தை ஒத்திவைக்காமல் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து பரவலாக வந்திருந்த அனைத்து மெய்யன்பும் அவருடைய ஆர்வத்திற்கும் அவருடைய முழுமையான ஒத்துழைப்பிற்கும் இந்த நிகழ்ச்சி நல்ல விதமாக நடைபெறுவதற்கு வேலூர் பகவதைய தலைவர் ராஜகோபால் மற்றும் மோகன் எல்லா வகையிலும் என்னோடு ஒத்துழைத்த பாரத் சார் பின்னாடி இருந்து எங்களை வந்து தள்ளி முழுமையா நல்லதாக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் எல்லாருடைய கல்வியும் நடத்திய நம்முடைய சகோதரையா கடைசி நேரத்திலே தகவல் தெரிந்து நம்மோடு கலந்து கொண்டு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்போடு எங்களிடம் அணுகி வரவேற்புறையில் ஐயாவின் அடைந்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்த டிஎன்பியில் சீனியர் மேனேஜர் சிவரையா அவர்களுக்கும் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிக்கு முழுமையாக நம்முடைய மனம் போனாத அளவுக்கு உடல் போனாத அளவுக்கு உணவை சுமைத்தளித்த சமையல்காரர் அவர்களுக்கும் இன்னும் முகத்திற்கு தெரியாமலும் பல்வேறு விதமாக உதவி செய்த குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கரூரை சேர்ந்த துரைசாமி மகாலட்சுமி தம்பதியினருக்கும் மட்டுமல்ல அனைத்து அன்பர்களுக்கும் முழுமையாக எங்களை நன்றி கூறி நன்றி உரையும் கேட்டவுடன் எவ்வித மறுப்புமின்றி இந்த இடத்தை நிகழ்ச்சி அரங்கத்தை மிக குறைந்த நிபந்தனைகளோடு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள
ஜாலியமாக இருக்கும்.